பாவக்காவை சமைச்சு வச்சா தட்டில் மிச்சம் வைக்காம நீங்கள் சாப்பிட்ருவீங்க ஆ? அவ்வளோ நல்லவளாங்க நீங்கள் ஆ? அது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ரெண்டு வாரம் சாப்பிடும், அப்புறம் வச்சதை மிச்சம் வச்சிடும். இல்லை எனக்கு இன்னும் வேணும், நிறைய வேணும், இப்போ இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாவக்காவை பண்ணிட்டா கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி பாவக்காவை பண்ணிடலாமா? இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டர் அன்னன்னிக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. நாலு மீடியம் சைஸ் பாவக்காவை நான் வெட்டிக்கிறேன். வெட்டும்போது அதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இந்த திக்னஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரெண்டு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2.5 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூடுதலாக இருந்தால் எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னனோ அதே மாதிரி இதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் அதோட டேஸ்ட் ப்ரொஃபைலில் இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு லேசாக வதங்கி வரும்போது நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம்லாம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். என்ன தெரியுமா, இதை பாருங்களேன் எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக, இதை ஃபேபுலஸாக இருக்குதுன்னு. இது வேறு எதுவும் இல்லை, SR இடித்த சாம்பார் பொடி. இது போட்டால் எப்படின்னா ஒரு உரலில் இடித்து பண்ணால் என்ன டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்குமோ இதை வச்சு பண்ணும்போது அந்த எல்லா டிஷ்லையும் கிடைக்கும். இது சாம்பார் தானே, சாம்பார் மட்டும்தான் பண்ண முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாம்பாரும் பண்ணலாம், நீங்கள் வத்தக்குழம்பு புளிக்குழம்பும் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி பண்ணுற பாவக்காயும் நான் அதை தான் போட போகிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இப்படியே பிரட்டிடலாம். உங்ககிட்ட நார்மல் சாம்பார் பொடி தான் இருக்குனாலும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். பட் இது போடும்போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இப்படி பிரட்டி விடலாம். பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு மூடி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். அப்புறம் எடுத்து திருப்பியும் இதை குக் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஃபுல்லாக மூடியே குக் பண்ணக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து பண்ணிட்டால் சீக்கிரமாக குக் ஆகிடும். இது பண்ணுறது மூலமா டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் 2 நிமிஷத்தில் எப்படி இப்படி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். போட்டு அப்படியே ஒரு கரட்டு, அதுக்கு மேலேயே கொஞ்சமாக தண்ணியும் தெளிச்சிக்கலாம். அப்படியே இது குக் பண்ணும்போது இந்த கேரமலைசேஷன்லாம் பர்ஃபெக்டாக நடந்து டேஸ்ட்டு கூடுறத நீங்கள் கண் கூடவும் டேஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் நல்லா உணர முடியும். இதோட சுவையை நல்லா கூட்டினது அந்த புளி நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் ரொம்ப ட்ரமாட்டிக்காக ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு இன்னும் ஜூஸியாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு தக்காளி வெட்டி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் ஃபேப்லஸாக இது இருக்கும். இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இது என்னது, மிளகு. நான் ஏன் மிளகு சேர்க்குறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் உங்களுக்கு நல்லா விளங்கிடும். நீங்களும் உங்கள் குக்கிங்கில் கண்டிப்பாக சேர்க்க ஆரம்பிச்சுருங்க. இது ஒரு ஃபேபுலஸ் அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக மோர் சாதத்துக்கு இது கிரேட்டஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் பிடிச்சிருக்குல்ல. அப்போ என்ன பண்ணும், ஷேர் பண்ணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.